நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB PRTE 2023. இந்த தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல். ஸோ இந்த தேர்விற்கான தேர்வு முடிவு வெளியிட்டு சிவி லிஸ்டுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சில பேர் இருக்கிறோம். ஒரு சில பேர் இதற்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா பாடர்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்கிற பட்சத்துல நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அந்த வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடலாம், பணி நியமனத்தை பெற்றுவிடலாம் என்று ஒரு சில ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதுல TRB எடுத்திருக்கக்கூடிய வினாக்களினுடைய குளறுபடியின் காரணமாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்புகின்ற பட்சத்துலதான் நம்மளுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில இதுதான் தற்பொழுதைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கிட்டத்தட்ட 1000 1500 மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புகின்ற பட்சத்துலதான் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கு, ஒரு சில சப்ஜெக்ட்ல கட் ஆஃப் அதிகமா இருக்கு. அப்ப அந்த 85 84 ஸோ இந்த மாதிரி மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பணிக்கு செல்ல முடியும் என்பதனால அடுத்து தொடர்ச்சியாக நேற்று கூடையும் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக DBI வளாகத்திற்கு சென்று வந்து என்ன செஞ்சிருக்காங்க, காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனியும் ஆசிரியர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதுல தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கிறோம். ஸோ அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த UGTRB எக்ஸாமிற்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். ஸோ அதுல குறிப்பாக வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இனியும் வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வரல, காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்புவதற்கு அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை கணக்கு எடுக்கலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி PRTEல வந்து கரண்ட் வேக்கன்சி கிட்டத்தட்ட 720 மேற்பட்ட காலி பணியிடங்கள். ஸோ அந்த பணியிடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கணக்குல எடுத்துக்கிறல. ஸோ இதே மாதிரி கரண்ட் வேக்கன்சி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபுல்லாமே எடுத்துக்கிறல. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களை கணக்கெடுத்து முழுமையான ஒரு காலி பணியிடங்களாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறித்து வீடியோ கூட நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கடுத்து இந்த ஆண்டு இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும்போது குறைந்தது 1000 to 1500 வரைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5100 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி மேலாண்மை குழுவின் சார்பாக தற்காலிக ஆசிரியராக PT அசிஸ்டண்டா என்ன செஞ்சிருக்காங்க, நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும், நிரப்புகின்ற பட்சத்துலதான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வினாத்தால் பாதிப்பானது சரி செய்யப்படும் என்பதால் அவங்களும் ஒரு சைடு நினைச்சுறாங்க. TPA வளாகத்திலும் கோரிக்கை வைப்பது, ஆசிரியர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவது, கல்வியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க இதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்லுவது, ஸோ அவர்களுடைய ஆதரவை தெரிவிப்பது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முழு பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசுமே எடுக்கும். அரசினுடைய நோக்கமுமே முழுமையான பணியிடங்களை நிரப்பி ஆசிரியர்களுடைய எண்ணல்களை தீர்க்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்குங்கிறதும் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஆகவே மிக விரைவில் 3வது அடம் நோட்டிபிகேஷன் ஆனது நம்மளுக்கு வரும். ப்ரெஸ் நியூஸ் ஆனது மிக விரைவில் ஓரிரு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம்ங்கிறது தான் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம நமது சுபிக்குழுவின் சார்பாக ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்திருந்தேன், ஓரிரு நாட்கள்ல இதற்கான நோட்டிபிகேஷன் வரும், அட்டம் நோட்டிபிகேஷன் ஓரிரு நாட்கள்ல வரும். கிட்டத்தட்ட 1000 to 1500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான வழிவகைகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள்ல சிவி லிஸ்ட எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே தேர்விற்கான
ஆசிரியர்கள், இந்த பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுடைய நம்பிக்கையை கைவிட வேண்டாம். தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், பாதி பகுதியை கடந்து வந்துட்டோம். ஸோ மீதியும் நம்மளுக்கு பணியிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட காத்துருங்க. இதனை குறித்த தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உடனடியாக நமது குழுவின் சார்பாக அப்டேட் பண்ணப்படும். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இறுதியாக மிக விரைவில் டேட் அடாப்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிறதையும் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுவை குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.